ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போது நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடக்க இருக்குது இதில் தமிழ்நாட்டில் இரண்டாம் கட்டமாக ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வந்து வாக்குப்பதிவு வந்து நடக்க இருக்குது இதில் திமுக சார்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் எந்தெந்த வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க அப்படிங்கிறது பற்றியும் அவங்களோட முழு விவரத்தையும் இப்போ பார்ப்போம் முதல்ல திருவள்ளூர் தொகுதியில் திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸில் ஜெயக்குமார் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க அடுத்ததாக வட சென்னை கலாநிதி தென் சென்னை தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய சென்னை தயாநிதிமாறன் ஸ்ரீபெரும்புத்தூர் டி ஆர் பாலு காஞ்சிபுரம் செல்வம் அரக்கோணம் ஜெகத் ரட்சகன் வேலூர் கதிரானந்த் கிருஷ்ணகிரி செல்வகுமார் காங்கிரஸ் தர்மபுரி செந்தில்குமார் திருவண்ணாமலை அண்ணாதுரை ஆரணி விஷ்ணு பிரசாத் காங்கிரஸ் விழுப்புரம் ரவிக்குமார் கள்ளக்குறிச்சி கௌதம சிகாமணி சேலம் பார்த்திபன் நாமக்கல் சின்ராஜ் ஈரோடு கணேசமூர்த்தி திருப்பூர் சுப்பிரமணியன் இந்திய கம்யூனிஸ்ட் நீலகிரி ராசா கோவை நடராஜன் மார்க்சிஸ்ட் பொள்ளாச்சி சண்முக சுந்தரம் திண்டுக்கல் வேலுச்சாமி கரூர் ஜோதிமணி காங்கிரஸ் திருச்சி திருநாவுக்கரசு காங்கிரஸ் பெரம்பலூர் பாரிவேந்தன் கடலூர் ரமேஷ் சிதம்பரம் திருமாவளவன் மயிலாடுதுறை ராமலிங்கம் நாகப்பட்டினம் செல்வராஜ் இந்திய கம்யூனிஸ்ட் தஞ்சாவூர் பழனி மாணிக்கம் சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் காங்கிரஸ் மதுரை வெங்கடேசன் மார்க்சிஸ்ட் தேனி இளங்கோவன் காங்கிரஸ் விருதுநகர் மாணிக் தாகூர் காங்கிரஸ் ராமநாதபுரம் நவாஸ்கனி முஸ்லீம் லீக் தூத்துக்குடி கனிமொழி தென்காசி தனுஷ்குமார் திருநெல்வேலி ஞான திரவியம் கன்னியாகுமரி வசந்தகுமார் காங்கிரஸ் இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இந்தந்த வேட்பாளர்கள் தான் திமுக சார்பாக அந்தந்த தொகுதிகளில் வந்து போட்டியிட போறாங்க இதில் எந்தெந்த தொகுதிகளில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி